கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. கத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு மாம்பழம் வியாபாரி ரயில் போகிற இடத்துல ஒரு மாம்பழம் வித்து கொண்டிருந்தான். அப்ப அவரு வித்து மாம்பழம் வேணுமா மாம்பழம் வேணுமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்ப யாருமே வாங்கலையாம். அப்ப அவரு என்ன செஞ்சாரு, சோகத்துல ஒரு இடத்துல போய் ட்ரெயின்ல அதுல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரே ஒரு மாம்பழத்தையும் எடுத்து வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் நாக்கில் ருசி வந்துட்டு, அப்போ வந்தா எல்லாரும் அந்த மாம்பழ வியாபாரிக்கு கிட்ட இந்த எனக்கு ஒரு கிலோ எனக்கு ரெண்டு கிலோன்னு வாங்கினாரா. அப்போ இந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்போ இந்த தாத்தாவும் சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கத்து நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இப்போ ஒரு குட்டி கதை பார்த்தீங்களா, அந்த குட்டி கதையில் அந்த மாம்பழத்தை ருசித்ததுனால தான் அவர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றார். அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவும் ருசித்து பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க. நம்மளாண்டவரே, இந்த அருமையான நேத்துக்காக நஞ்சி. ஏசப்பா, இந்த குட்டி வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, அவங்க எல்லோரும் உங்களை ருசிக்கு தகுதாக நீங்கள் மாற்றுங்க. ஏசப்பா, அந்த குட்டி கதையிலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதை எல்லோரும் புரிய உதவி செய்யும் முடிஞ்சு விக்கிற பிதாவே. ஆமே.